ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க தேடிட்டு இருக்கீங்க பாருங்க. எதையாவது எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது என்ன மாதிரி தேடுவாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு பெரிய சக்தியை நான் அடைஞ்சிட முடியாதா, அது மட்டும் இல்லாம அந்த சக்தியை அடையறதுனால என் லைஃப்க்கு தேவையான எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியாதா, என்ன கத்துக்கலாம், மெடிடேஷன் கத்துக்கலாமா, இல்ல ரேக்கி கத்துக்கலாமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் கத்துக்கலாமா, எங்க போறது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. உங்க எல்லாருக்குமே புரியற மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். என்னன்னா, பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அதிக அளவுல கிடைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நீங்க ஃபாலோ பண்ணாலே அந்த விஷயத்தை அடைய முடியும். இது வெளியே போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நிறைய பேர் வந்து இதுக்கு நான் ஒரு ஸ்பெஷலா ஒரு கிளாஸ் போய் நான் கத்துக்கலாமா, இல்ல வந்து நான் மெடிடேஷனுக்கு ஒரு கிளாஸ் போய் அதை கத்துக்கலாமா, இல்ல வாசி யோகம்ன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, ரேக்கி ஹீலிங்ன்றாங்க, நான் எதை போய் கத்துக்கிறதுன்னு தவிக்கிறீங்கல்ல. அது எல்லாத்துக்குமே ஒரே சக்தி தான் இருக்கு. அந்த சக்தி ஆல்ரெடி உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த சக்தியை நீங்க வேற விஷயத்திற்காக பயன்படுத்துறீங்க, அவ்வளவுதான். சிம்பிள், புரியுதா? இன்னும் கிளியரா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ மெடிடேஷன்னா என்ன, மெடிடேஷன்னா என்ன, மெடிடேஷன் அப்படின்றது அந்த பிரபஞ்சத்தோட கலக்கிற தன்மை. எப்படி சொல்றது, உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா, அந்த இறைவன் தன்மையோட நம்ம ஐக்கியமாய் கலக்கிறது தான் மெடிடேஷன். அப்ப மெடிடேஷன் பண்ண உடனே அது வந்துருமான்னு கேட்டா வரவே வராது. மெடிடேஷன் அப்படின்றது அந்த தன்மையை அடையறதுக்கு நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸ் தான். இப்போ என்னுடைய குரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய குரு அமிர்தானந்த கிட்ட தியானம்னா என்ன அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும் அவங்க சொல்றாங்க, இப்ப நீங்க வந்து பாயாசம் செய்ய போறீங்க. பாயாசம் செய்யறதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க, முதல்ல வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுப்பீங்க. யாராவது உங்ககிட்ட வந்து நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாயாசம் செய்யறதுக்காக தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லுவீங்க. அடுத்தது வந்து இப்ப நீங்க வந்து சேமியா எடுக்க போறீங்க இல்ல அரிசி எடுக்க போறீங்க அப்படின்னா, இது எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டா, பாயாசம் செய்யறதுக்காக இந்த அரிசி எடுக்கிறேன்னு சொல்லுவீங்க. வெள்ளம் எடுக்கிறீங்க இல்ல சக்கரை எடுக்கிறீங்க அப்படின்னா, இது எதுக்காக எடுக்கிறீங்க, நான் பாயாசம் செய்யறதுக்காக எடுக்கிறேன். அப்போ இன்னும் பாயாசம் வரல, பாயாசம் கிடைக்கவே இல்லை. ஆனா பாயாசம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பாயாசத்துக்காக நான் இதை எடுக்கிறேன், பாயாசத்துக்காக இந்த தண்ணியை ஊத்துறேன்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் மெடிடேஷன் அப்படின்றது அந்த இறை நிலையை அடையறதுக்காக நான் மெடிடேஷன் பண்றேன். புரியுதா? மெடிடேஷன் கண்ணை மூடணும்னு இறை நிலையை யாருமே அடைய முடியாது. அது வந்து ப்ராசஸ். எப்படி வந்து பாயாசம் தயாரிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பண்றோமோ, மெடிடேஷன் அப்படின்றது அந்த பிரபஞ்சத்தோட இறை சக்தியோட இணக்கமாகறதுக்கு மெடிடேஷன் டெய்லி பேசிஸ்ல நம்ம ஒரு ப்ராசஸ பண்ணி 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 அந்த மனநிலையை ஒருமுகப்படுத்தி உள்முகமா மாத்தி இறைவனடி சேர்றது. புரியுதா? இதான் மெடிடேஷன் பா. இந்த மெடிடேஷன்லயே நிறைய பேர் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, மெடிடேஷன் எப்படி எல்லாம் பண்றது. நிறைய பேர் வந்து நெத்தி போட்டுல கவனம் செலுத்துங்கன்னு சொல்றாங்க, சில பேர் வந்து உங்களுடைய மனசை வந்து ஒருமுகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க, மூச்சை கவனிங்கன்றாங்க. எப்படிதான் நான் பண்றது, உண்மையா நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு எப்படி பண்ணா பிடிக்குமோ அப்படி பண்ணுங்க, இதான் மெடிடேஷன். இப்போ நானும் பண்ணி பார்த்திருக்கேன், நெத்தியில வந்து வச்சு பார்த்திருக்கேன், மூச்சை கவனிச்சு பார்த்திருக்கேன், எனக்கு தூக்கம் தான் வருது, உண்மையா சொல்ல எனக்கு தூக்கம் வந்துடும். நான் வந்து மெடிடேஷன் வந்து எத்தனையோ நானும் எப்படிலாம் பண்றாங்கடா நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், நான் போய் பார்த்திருக்கேன். அப்புறமா என்னுடைய குரு மூலமா தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, மெடிடேஷன் என்ன தெரியுமா, அனுபவிக்கிறது. அது வந்து சுகமா அனுபவிக்கணும். எப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு கூட்டத்துல பஸ்ல போறீங்கப்பா, ரொம்ப கூட்டமா இருக்கு, எங்கடா உட்கார நேரம் கிடைச்சா போதுமே அப்படின்னு தேடுவீங்களே, சீட்டு தேடும் போது அவ்வளவு கூட்டத்துல உங்க பக்கத்திலேயே ஒருத்தவங்க வந்து எழுந்துக்கிறாங்க, பக்கத்திலேயே சீட்டு இருக்கு, அந்த கூட்டத்துல கால் வழியில நின்னு அவங்க எழுந்து அந்த சீட்டு உங்களுக்கு கிடைக்கும் போது என்ன ஃபீல் வரும் உங்களுக்கு, அப்பாடா இப்பதாண்டா டைம் கிடைச்சு நிம்மதியா இருக்கு, அந்த கால் வழியில இருந்து உடம்பு வழியில இருந்து எல்லாமே போய் ஒரு சந்தோஷ நிலை வரும் பாருங்க. இதுதான் மெடிடேஷன். இது வருதா உங்களுக்கு, நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது இது வருதா, இது வந்துச்சா நீங்க பண்றது கரெக்ட், புரியுதுங்களா? சரி, அப்ப வந்து நீங்க டெய்லி பேசிஸ்ல உங்களுடைய கவனம் வேற எங்கேயாவது இருக்கலாம், நல்லா உழைச்சிருக்கலாம், நல்ல வேலை செஞ்சிருக்கலாம், அப்ப உடம்புல அந்த டயர்ட்னஸ் டயர்ட் ஆகுது இல்லையா, அந்த டைம் அப்படியே நீங்க உட்காந்து கண்ணை மூடும் போது அப்படி ஒரு அமைதியான ஒரு பேர் இன்பம் கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, இது ஒரு வகை. இன்னொரு வகை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இறைவனை தியானிக்கிறது தான் தியானம். ஓகேவா? அதுதான் மெடிடேஷன். எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கடவுள் எடுத்துப்பேன், முதல்ல அவங்க தலையில இருந்து கால் வரைக்கும் என்னுடைய கண்களால, மன கண்களால அவங்கள நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அவங்க காலை தொடுற மாதிரி, அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி, அவங்க கையை பிடிக்கிற மாதிரி,
என்னுடைய இறைவனை நான் கட்டி பிடிக்கிற மாதிரி, அவங்க கூட நான் ஐக்கியமா இருக்கிற மாதிரி. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்ப நான் கடவுள் கடவுள் சொல்ற உங்களுக்கு எந்த ஃபீல் வருமா எனக்கு தெரியல. இப்போ உங்க லவ்வரை நீங்க கட்டி பிடிக்கிற மாதிரி வரும்ல, வருமா வராதா? வரும்ல. அந்த ஃபீல் இறைவன் மேல வரணும், வந்துடுச்சுன்னா நீங்க தியானம் பண்றது கரெக்ட்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது இப்போ நீங்க ஒருத்தவங்க லவ் பண்றீங்க அப்படின்னா, அந்த லவ் எப்படி உங்களுக்கு கிரியேட் ஆகுது, எப்படி நீங்க கிரியேட் பண்றீங்க ஒரு லவ்வை யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒரு பொண்ணையோ பையனையோ பிடிக்குது, அது கல்யாணம் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும்னா அவங்க கிட்ட டெய்லி பேசிஸ்ல டைம் எடுத்து பேசுறீங்கல்ல. அதே மாதிரிதான் இறைவனை நீங்க லவ் பண்ணணும், அந்த இறைவன் இந்த பிரபஞ்ச சக்தியை முதல்ல லவ் பண்ணணும். லவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு டைமை ஒதுக்கணும்ன்ற அந்த எண்ணம் அப்பதான் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வரவே வராது. புரியுதுங்களா? ஒரு லவ் கல்யாணம் வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல பேசுவீங்க, அவங்களுக்காக கேர் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்றீங்கல்ல. அப்ப அதே மாதிரிதான் இறைவனையும் இந்த பிரபஞ்சத்தையும் நீங்க அடையணும் அப்படின்னா மெடிடேஷன் மூலமா அவங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணணும். இதுதான் மெடிடேஷன். நான் அப்படிதான், எனக்கு இந்த கவுன்சிலிங் முடிச்சு ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருக்குன்னு கண்ணை மூடி உட்காந்துருவேன், என்னுடைய இறைவனை மனசார நினைப்பேன். இந்த உலகத்திலேயே கடவுளை தவிர நமக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு முழுமையான அன்பை வந்து இறைவனால மட்டும்தான் கொடுக்க முடியும். நான் அடிச்சு சொல்லுவேன், நீங்க கேட்கலாம் அப்ப அம்மா இல்லையா அப்பா இல்லையா, கண்டிப்பா அவங்களும் இறைவன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அளவுக்கு அதிகமான அன்பு, ஏதோ ஒரு சூழ்நிலை அப்பா அம்மா கூட ஒரு டைம் செல்பிஷா மாறிடலாம், செல்பிஷ் இல்ல பற்றா மாறிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவங்கள தாங்க முடியாது. ஆனா ஒரிஜினல் நிரந்தரமான அன்பு இறைவன் கிட்ட மட்டுமே கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த உணர்வுகள்லாம் நம்மளுக்கு வரும்போதுதான் அந்த மெடிடேஷனே உங்களுக்கு வரும். இத வந்து நான் அனுபவிக்கிறதுனால உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி ஒருத்தவங்க கேட்டாங்க, யூகேல இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டாங்க, நான் வந்து பிரம்ம முகத்துல எழுந்துக்கிறேன், நான் வந்து ஒரு வருஷமா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், 3:30 நான் எழுந்துருவேன், ஆனா வந்து என்னால வந்து எனக்கு வந்துடுச்சானே எனக்கே தெரியலன்றாங்க. நான் உன்னையோட தான் கேட்டேன், நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு உணர்வு, ஹாப்பினஸ் கிடைக்குதான்னு கேட்டேன். ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமே, கிடைக்குதா? ஹாப்பினஸ் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியலையே. முதல்ல மெடிடேஷனை அனுபவிச்சு பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன், கூட்டத்துல நிக்கும் போது நீ சீட்டு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி அந்த சுகம் அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கணும். அப்போ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை பண்ணுங்க. இப்ப என்னுடைய தன்மை வந்து நான் இறைவனை நினைப்பேன், நான் சூப்பரா நினைப்பேன், நான் நினைக்கிறது அளவே இருக்காது. அப்படி ஒரு நிமிஷம் டைம் கிடைச்சாலும் கண்ணை மூடி என் பக்கத்துல என்னுடைய பகவான் உட்கார்ந்து இருக்க மாதிரி, அவர் கையை பிடிச்சி அவர் கூட ஊர் சுத்துற மாதிரி, அவர் கட்டி பிடிக்கிற மாதிரி, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி, அவங்களுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி, ஆராதனை செய்யற மாதிரி, எனக்கு அப்படி நினைச்சா பிடிக்குது, அவ்வளவுதான். சோ உங்களுக்கு எந்த எந்த விதத்துல ஒரு விஷயம் நினைக்கும் போது இறைவனை நினைக்கிறது தான் தியானமே, வேற எதுவுமே கிடையாது, சரியா? சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மெடிடேஷன் நீங்க பண்ணும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நிலை கிடைக்கும். சோ இறைவனை தான் நீங்க நினைக்கணும்னு சொல்ல வரல, அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நீங்க பிரபஞ்ச சக்தியை நினைக்கலாம், இல்ல அமைதியை மட்டும் ஏன் உங்க ஆன்மாவையே நீங்க நினைக்கலாம். உங்க ஆன்மாவை நினைச்சு சந்தோஷப்படுங்க, அதுவே ஒரு தியானம் தான். என்ன சந்தோஷப்படுறது? ஒரு ஒரு மனுஷ வாழ்க்கைக்கு நம்ம வந்திருக்கோம்ல, இறைவனடி செய்யறதுக்கு தான் மனுஷ வாழ்க்கைக்கே வந்துட்டோம். இதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. உங்க ஆன்மா என்னென்ன நல்ல விஷயங்கள் இது வரைக்கும் இந்த உலகத்துக்கு செஞ்சிருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க, அதுவே தியானம் தான். ஓகே, வாங்க பாருங்க. எப்படி வேணாலும் நீங்க மெடிடேஷன் பண்ணலாம், ஆனா போய் சேர போற இடம் முன்னே ஒண்ணுதான். நீங்க வாசி யோகம் பண்ணாலும் சரி, கிரியா யோகம் பண்ணாலும் சரி, மூச்சை கவனிச்சாலும் சரி, நெத்தி போட்டு கவனிச்சாலும் சரி, இறைவனை நினைச்சு தியானம் செஞ்சாலும் சரி, எப்படி நீங்க பண்ணாலும் நீங்க போய் சேர்ற இடம் முன்னே ஒண்ணுதான். இந்த பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகறது, பிரபஞ்சத்தோட கலக்கிறது, முடிஞ்சிருச்சு. பிரபஞ்சத்தோட கலந்துட்டீங்கன்னா நீங்களும் இறைவன் தான், அதை கலக்கணும். இப்போ இத நான் எப்படி இன்னும் சொல்றது அப்படின்னா, லூசி அப்படின்னு ஒரு மூவி வந்திருக்கு. லூசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்க பாத்துருக்கலாம். அந்த பொண்ணுக்கு வந்து பிரெயின் வந்து 100% வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது எல்லா மனுஷருக்குமே வந்து 20% தான் மூளை வந்து வேலை செய்யும், ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து 100% வேலை செய்யும். 100% வேலை செஞ்சது அப்படின்னா ஒரு மனுஷன் என்னவா மாறுமா? அதுதான் மெடிடேஷன். அந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், ஓகேவா? அதாவது கடைசியில் அந்த பொண்ணு வந்து ஒரு பென்ட்ரைவா மாறிடும். இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அதுக்குள்ள வந்து மெமரி பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி அந்த பென்ட்ரைவ் அப்படின்ற ஒரு தன்மைக்கே அது மாறிடும், ஹை லெவல் ஜிபியோட. புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட கலக்கிறதுன்னா அதுதான், எல்லாத்திலயுமே நீங்க ஆயிடுவீங்க. அந்த எப்படி இப்ப வந்து ஒரு பென்ட்ரைவ்ல வந்து எல்லா சாப்ட்வேரையும் உள்ள புகுத்த முடியுமோ, நீங்க ஒரு பென்ட்ரைவா மாறிட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா சாப்ட்வேர் இந்த கேலக்சிஸ் இருக்குல்ல, எல்லா கேலக்சியோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு மனுஷங்களையும் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க, அந்த மனுஷன் என்ன நினைக்கிறான்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? சோ மெடிடேஷன் அப்படின்றத அனுபவிச்சு ரசிச்சு ரசிச்சு செய்யணும்.
புரியுதுங்களா? கடமைக்கு செய்யறது வேற, அனுபவிச்சு செய்யறது வேற. அனுபவிச்சு நீங்க செய்யறீங்க அப்படின்னா நீங்க பண்றது கரெக்ட். பட் எனக்கு இன்னும் அது வந்து தெரியல, ஏதோ சும்மா உட்கார அப்படின்னா உட்கார்ந்துட்டீங்களே அதுலயே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. யாராலையும் உட்காரவே முடியாது. நீங்க உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா எண்ணத்தை பிடிச்ச விஷயத்துல மாத்துங்க. புரியுதுங்களா? இப்ப வந்து நீங்க ஒரு பொருள்லயோ இல்ல ஒரு பதவியிலயோ வச்சுட்டீங்கன்னா மெடிடேஷன் மூலமா அதை அடைஞ்சிருவீங்க. இறைவன் மேல வைங்க, பிரபஞ்சத்து மேல வைங்க. அப்ப எங்க எதற்காக நம்ம இந்த பூமிக்கு வந்தோமோ அதையே நீங்க அடைஞ்சிருவீங்க. புரியுதா? சோ மெடிடேஷன் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். சோ இது எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ல போடுங்க, புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.